ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான மரத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற மரத்தோட பேர் திருவாச்சி மரம்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல இதை இருவாச்சின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மரத்தை எப்படி நம்ம வீட்டிலே ஈஸியாக வளர்க்குறது, இந்த மரத்தை நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். மரம்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது கொஞ்சம் மரம் மட்டும்தான், அது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதையும் தாண்டி நிறையா மரம் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த திருவாச்சி மரம். திருவாச்சி மரத்தை எல்லோரும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துங்க. இதுதான் திருவாச்சி மரம். திருவாச்சி மரம் ரொம்ப ஹைட்டாக வளரக்கூடிய ஒரு மரம்லாம் கிடையாது. கரெக்டாக 12 மீட்டர் வரையும் தான் வளரும், அதுக்கப்புறம் இந்த மரம் அவ்வளோவா வளராது. இதில் இருக்க இலை, பூ, தண்டு, அந்த விதை கூட இது நிறையா மெடிசனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த மரம் கிடச்சதுன்னா நம்ம கண்டிப்பாக வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சு வளர்க்கலாம். இந்த மரத்தை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வளர்க்கணும்னா, இதில் இருக்க விதையிலேருந்து நம்ம வளர்க்கலாம். இந்த செடியில் விதை இருக்கும் பாருங்கள், நல்லா பார்க்குறப்ப கொஞ்சம் தெரியும், காஞ்சிருக்கும். சங்குப்பூ செடியெலாம் உங்கள் வீட்டில் வளர்த்துருந்தீங்கன்னா அந்த விதை எப்படி இருக்குமோ கரெக்டாக சங்குப்பூ விதை மாதிரியே தான் இந்த செடியில் இருக்க விதையும் இருக்கும். அதை வச்சு ரொம்ப ஈஸியாகவே இந்த மரத்தை வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நர்சரியில் போய் இந்த மரத்தை வாங்கிட்டு வந்து கூட வளர்க்கலாம். இந்த மரத்தை வளர்க்குறதுக்குன்னு தனியாக நம்ம எந்த கேரிங்குமே பண்ண வேண்டாம். நார்மலாக நம்ம வீட்டிலலாம் வேப்ப மரம் இந்த மாதிரி மரம்லாம் தானாகவே எப்படி வளருதோ அதே மாதிரி நம்ம விதை மட்டும் போட்டுட்டாவே போதும், அதாகவே தானாகவே வளரக்கூடிய ஒரு மரம். நிறைய இடத்துல இந்த மரத்தை ஒரு மூலிகை மரம்னு தெரியாமையே அழகுக்காக வாங்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இருக்க பூக்காகவே இந்த மரத்தை நிறைய பேர் இதை ரொம்ப விரும்பி வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இதில் இருக்க பூ பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலரில் இருக்கும். இந்த பூக்காகவே தேனி, பட்டாம்பூச்சிலாம் நம்ம வீட்டுக்கு நிறையாவே வரும். இதில் இருக்க தேனை குடிக்கிறதுக்காக உங்கள் வீட்டில் அந்த மாதிரி பட்டாம்பூச்சிலாம் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மரத்தை கண்டிப்பாக வளர்க்கலாம். நம்ம இதை வளர்க்குறதுக்கு எந்த கேருமே பண்ண வேணாம், விதை இருந்தாவே போதும். அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு கண், இந்த மரத்தை நம்ம நர்சரியில் போய் வாங்கிட்டு வரலாம். இதோட ரேட்டும் அவ்வளோவா இருக்காது. நார்மலாக நம்ம எல்லா மரமும் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி தான் ரேட்டில் இருக்கும். இந்த மரத்தில் இருக்க இலையை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் இருக்க இலையை நம்ம நிறைய பெனிஃபிட் இருக்குது, அதனால் கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எப்படி உணவில் சேர்த்துக்கணும், நம்ம வீட்டில் ஏதாவது துவையல்லாம் அரைக்கிறப்போ கண்டிப்பாக இந்த இலையை வச்சு நம்ம சூப்பராக துவையல் அரைக்கலாம். துவையல்லாம் அரைக்கிறப்போ அந்த துவையலோட இந்த இலையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அரைக்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லாட்டி இந்த துவையிலையும் நீங்கள் ஃபுல்லாக அரைக்கலாம். நிறையா இலையை பிச்சு அரைக்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வகையில் நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு நிறையாவே பெனிஃபிட் கிடைக்கும். சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் பெண்களுக்கு பீரியட் ப்ராப்ளம், சளி ப்ராப்ளம், மூட்டு வலி, ரொம்ப உடம்பு வந்து ஹீட்டாக இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்றவுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த இலை கிடச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி துவையெல்லாம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மரத்தில் இருக்க விதையை நம்ம எடுத்து போட்டாவே போகிறோம். கரெக்டாக ஒரு 15 நாள்லேயே விதை எல்லாமே நல்லா வளர்ந்து வந்துடும். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல இந்த விதையை நம்ம போட்டாவே போகிறோம். ஏன்னா இந்த மரம் பார்த்திங்கன்னா நல்ல வெப்பமண்டல பகுதியில் தான் ரொம்ப நல்லா வளர்ந்து வருங்கிறதுனால வெயில் வந்து இந்த மரத்துக்கு ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் நம்ம விதை போடுறப்ப மட்டும் இதுக்கு தண்ணி ஊற்றினாவே போதும். மரம் கொஞ்சம் நல்ல ஸ்டேஜ்லலாம் வர ஆரம்பிச்சுன்னா நம்ம அந்த அளவுக்குலாம் டெய்லியும் தண்ணிலாம் ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த மாதிரி கொடுத்தாவே போதும். மற்றபடி இந்த மரத்துக்குன்னு தனியாக நம்ம எந்த கேரிங்குமே பண்ண வேண்டாம். எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த மரம். இந்த மரத்தில் எவ்வளோ பூ இலை எல்லாமே இருக்குன்னு. இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்க்கக்குள்ளே நான் இப்போ இதுலேருந்து விதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். விதை இந்த மாதிரி இருக்கிறப்ப மட்டும் நம்ம பிச்சு அதுலேருந்து விதை எடுத்து போட்டால் தான் நல்லா வளர்ந்து வரும். அப்படி இல்லாமல் ஸ்டார்டிங்கில் இது க்ரீன் கலரில் இருக்கும், சங்குப்பூ விதை அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த விதையும் ஸ்டார்டிங்கில் க்ரீன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி க்ரீனில் இருக்கும்போது நம்ம பிச்சு அதுலேருந்து விதையெல்லாம் எடுத்து போட்டோன்னா விதை வளராமல் கூட போயிடலாம். அதனால் இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் விதையை எடுத்து போடுங்க, ரொம்பவே நல்லா வளர்ந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோ இருக்குது, பூச்செடி பற்றி, மூலிகை செடி, காய்கறி பற்றிலாம் வீடியோ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.